சீனாவில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருந்த உணவு விடுதி இடிந்து விழுந்ததில் பலி எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளது சீனாவின் புஜியான் மாகாணத்தில் உள்ள குவான்சோவ் நகரில் இந்த உணவு விடுதியில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட பதினேழு பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் மொத்தம் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உள்ளே இருந்ததாக அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த விடுதியின் ஒரு பகுதியை சீரமைக்கும் பணி நடைபெற்று வந்தது நேற்றிரவு திடீரென புதுப்பிக்கப்பட்டு வரும் பகுதி இடிந்து விழுந்தது இதில் இடிபாடுகளில் சிக்கிய நாற்பத்தி எட்டு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் இது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்